வெல்கம் பேக், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். ஆக்சுவலி ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 1 மந்த்க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ வந்து பின்னாடி பேசுவோம் நம்ம. இன்னைக்கு என்ன முக்கியமான நியூஸும் கேட்டால் வந்து, ஸோ மோடி வந்து கிரிப்டோ கரன்சியை பற்றி இன்னைக்கு வந்து G20 மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 12 மணிக்கு பேசின விஷயம். ஸோ என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம் நம்ம. இந்த மாதிரி வந்து கரண்ட் டிஜிட்டல் ஃபினான்ஸோட இனோவேஷனுங்கிறது வந்து டீஸ்டெபிலேஷனை வந்து உண்டாக்க சான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு நான் வந்து அட்டாச் பண்ண பாருங்க. Technology is increasingly dominant. During the pandemic, digital payments enable contactless and seamless transactions. However, some recent innovations in digital finance also pose risk of destabilization and misuse. I hope that you will explore how the power of technology can be used for good while developing standards to regulate its possible risks. India's own experience can be a model. ஸோ இது வந்து இந்த 1 மினிட் வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா, அதை என்ன சொல்ல வரலாம்னு கேட்டினா வந்து, இப்போ வந்து நிறையா வந்து இந்த கொரோனா போயிட்டு அப்புறமேட்டு வந்து ஏகப்பட்ட ஜிபே இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபினான்ஸ் எல்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால் இந்த இனோவேஷன்லாம் அதிகமாக வந்து அந்த ரிஸ்க்கு வந்து கண்ட்ரியோட ஸ்டெபிலிட்டி வந்து பாதிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஓப்பனாக வந்து கிரிப்டோ கரன்சியை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னு கேட்டினா வந்து, இந்த மாதிரி வந்து அதை நம்ம வந்து குறைக்கணும், அதாவது இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் டீஸ்டபிலேஷன் அண்ட் மிஸ்யூஸ் போஸ்ட் பை இனோவேஷன் இன் டிஜிட்டல் ஃபினான்ஸ். அது வந்து டிஜிட்டல் ஃபினான்ஸ் வந்து நிறைய இனோவேஷன்லாம் உண்டாகிட்டு இருக்கு, அதை மிஸ்யூஸ் பண்ணாம நம்ம வந்து G20 மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு லா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன் இப்போ G20 மீட்டிங்ல வந்து இந்தியா தான் ஹெட்டாக இருக்கு இந்த வருஷத்துக்கு? ஸோ அதனால வந்து இந்த இஷ்யூஸை வந்து மோடி வந்து கையில் எடுத்திருக்காரு, முன்னாடி இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசினால் அது குளோபல் மீடியா வரைக்கும் வந்து இன்னைக்கு குளோபல் நியூஸ் எல்லாமே அவர் அந்த ஃபோட்டோவாக தான் இருக்கும். ஸோ அதனால கூட வந்து இன்னைக்கு அவர் பேசியிருக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சிஸு இந்த மாதிரி இனோவேஷன் எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு பாதிப்புங்கிறது வந்து RBI கவர்னர் சொல்லிகிட்டே இருப்பார். பட் இப்போ மோடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு பாதிப்பு தான், அப்படி இருந்தாலும் நம்ம அதுக்கான லாவை கொண்டு வரணும், இது முன்னாலே பேசுனது தான். பட் இருந்தாலும் இப்போ G20 மீட்டிங்கில் வந்து இப்போ ஹெட்டாக இருக்க டைமில் பேசணுங்கிறது வந்து இப்போ ஃபோக்கஸாக போயிட்டுருக்கு. இதுதான் வந்து முக்கியமான நியூஸு. கூடிய சீக்கிரமே வந்து முக்கியமான இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இந்த பிரைம் மினிஸ்டர் அர்ஜென்ட் G20 மெம்பர்ஸ் டு கிரியேட் ரூல்ஸ் அண்ட் லா ஃபார் கிரிப்டோ கரன்சிஸ். அதாவது அடுத்த வருஷம் நவம்பர் மாதத்துக்குள்ளே வந்து FATF வந்து லா கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போ இந்த வருஷம் G20 மீட்டிங்கில் வந்து இந்த லா சப்மிட் பண்ணப்படும், கண்டிப்பாக இந்தியா தான் வந்து அதை வந்து லீட் பண்ணி கொண்டு போவாங்க எனக்கு தோணுது. ஸோ இதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற கிரிப்டோ ரெகுலேஷன் கூடிய நியூஸஸ். ஓகே, இதான் வந்து முக்கியமான நியூஸு.